நாங்க வந்து பிரீஃப் செஞ்சு வந்திருக்கோம். தர்மபுரி மாவட்டத்தில் தக்காளி விலை கடுமையாக சரிந்துள்ள நிலையில் சாலையில் கொட்டப்பட்ட தக்காளியை கால்நடைகள் உண்ணுகின்றன. தர்மபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, பஞ்சப்பள்ளி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. விளைச்சல் அதிகரித்துள்ளதால் 2 மாதங்களாகவே தக்காளி விலை சரிந்து காணப்படுகிறது. தற்போது கிலோ 3 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த விலை அறுவடை கூலிக்கு கூட கட்டுப்படியாகாததால் விவசாயிகள் கடும் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். அதே நேரம் தோட்டத்தை பராமரிப்பதற்காக தக்காளி பறிக்கும் விவசாயிகள் வனப்பகுதியில் சாலையோரங்களில் குவியல் குவியலாக கொட்டிச் செல்கின்றனர். வனத்தில் உள்ள குரங்குகளும் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடு மாடுகளும் தக்காளியை உண்ணும் நிலை காணப்படுகிறது. நீலகிரி, கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக சென்னையில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் கிண்டி, கோடம்பாக்கம், வடபழனி, நுங்கம்பாக்கம், சூளைமேடு உள்ளிட்ட பல பகுதிகளில் இடி மின்னலுடன் காலை கனமழை கூட்டியது. இதேபோன்று பல்லாவரம், மீனம்பாக்கம் மற்றும் எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதனால் மழைநீர் தேங்கி சாலைகள் நீரில் மூழ்கின. வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டன. கோடை காலத்துக்கு பிறகு நல்லா இப்போ நல்லா பெஞ்சிக்கிற மழை சித்திரை ஒன்றுக்கு நல்லா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மழை தான் இருக்குது. அதாவது வெயிலுடைய தாகத்துக்கு பிறகு மழையினுடைய இது எல்லாருக்கும் குளிர்ச்சி இருந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்தது. குமரன் நகர் பகுதியில் மழை நீருடன் கழிவு நீர் கலந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி வாசிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த திடீர் மழையால் 1,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த புகையிலை பயிர் வீணானது. அறுவடை செய்து தோட்டத்தில் உலர வைத்திருந்த புகையிலையும் மழை நீரில் நனைந்து முற்றிலும் நாசமானது. ராணிப்பேட்டையில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெகு நேரம் மழை நீடித்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் திடீர் கோடை மழையால் நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. அங்காளம்மன் கோயில் அருகே உள்ள தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த 30 நாட்களாக நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. கோவை உக்கடம் அருகே உள்ள பெரிய குளத்தில் கட்டப்பட்டிருந்த 12 அடி சுவர் மழையால் இடிந்து விழுந்தது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 6 மாதங்களுக்கு முன் கட்டப்பட்ட தடுப்பு சுவர் பயன்பாட்டுக்கு வராமலேயே இடிந்து விழுந்தது. இது வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டி ஒரு 6 மாதமாக இருக்குங்க. 6 மாதத்துக்கு முறையே தரமற்ற முறையில் தான் இது கட்டுறாங்கிற தகவல் நாங்கள் அதிகாரிகளுக்கு எத்தி வச்சுருந்தோம். அதையும் மீறி தான் இவங்க கட்டினாங்க. நேற்று பேஞ்ச சிறு மலையிலேயே இது வந்து சாரல் மலையிலேயே இது கீழே விழுந்துருச்சு. இது வந்து மக்கள் வந்து பயன்பாட்டுக்குரிய பகுதி. நேற்று இரவு நேரத்தில் இது விழுந்தனால எந்த பாதிப்பு உயிர் சேதம் ஏற்படலை. பகல் நேரத்தில் விழுந்திருந்ததுன்னா பெரும் மேட்டுப்பாளையத்தில் நடந்த தீண்டாமைசேவருடைய பாதிப்பு தான் இங்கே ஏற்பட்டிருக்குங்க. இதற்கிடையே தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, சேலம், தருமபுரி, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருப்பத்தூரில் பெய்த கனமழை காரணமாக ரயில்வே பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். இந்த ரயில்வே பாலம் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் நகராட்சி நிர்வாகம் மின் மோட்டார் மூலம் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றி வருகிறது. மிகவும் தாழ்வாக உள்ள இப்பகுதியில் அடிக்கடி மழைநீர் தேங்குவதால் நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வில்லியநல்லூர், மல்லியம், முளப்பாக்கம், மங்கைநல்லூர், பெருஞ்சேரியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் திறந்த விலையில் அடுக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் வீணாகின. 2 நாள் பெய்த மழையில் தண்ணீரில் தேங்கியதால் நெல் மணிகள் முளைத்துள்ளன. அரசு அளித்த தார்ப்பாய்கள் சேதமடைந்துள்ளதால் தார்ப்பாய் போட்டும் நெல் மூட்டைகளை காக்க முடியவில்லை என்று
ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சி ஆணையருடன் சிறப்பு நேர்காணல் இன்று மாலை 6 மணிக்கு. தொடர்ந்து நம்ம ஊர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். சென்னை தாம்பரம் போக்குவரத்து பணிமனையில் 200க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் கூட்டாக கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். சுகாதாரத்துறை அறிவுறுத்தலின் பேரில் தாம்பரம் நகராட்சியில் முன்களப் பணியாளர்களாக உள்ள போக்குவரத்து துறையினருக்கு கொரோனா தடுப்பூசி போட ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் போக்குவரத்து பணியாளர்கள் என 200 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. புறநகரில் நேரடியாக பொதுமக்களிடம் தொடர்புடைய நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவதால் கொரோனா தொற்று பரவல் தடுக்கப்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் விடுதியின் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற இளைஞரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர். தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கிய ரவிக்குமார் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை விடுதி வளாகத்தில் நிறுத்தி வைத்திருந்தார். காலை மீண்டும் வாகனத்தை எடுக்கச் சென்றபோது பைக்கை காணவில்லை. அங்கிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த அந்த இளைஞர் காட்சிகளை போலீசிடம் ஒப்படைத்து இருசக்கர வாகனத்தை மீட்டு தரும்படி புகார் மனு அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் புளியங்குடியைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் தொழிலாளர் உதவி அலுவலர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூலி உயர்வு மற்றும் விடுப்புச் சம்பள கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. சீர்காழி அருகே நியாயவிலைக்கடையில் வழங்கப்படும் அரிசி குப்பையில் கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி அருகே உள்ள எருக்கூர் நுகர்பொருள் வாணிபக் கழக நவீன அரிசி ஆலையில் நெல்லை அரிசியாக்கி சீர்காழி தாலுகாவில் உள்ள நியாய விலைக் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் எருக்கூர் கிராமத்தில் இயங்கும் அரசு நியாய விலைக் கடை அருகில் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அரிசி பெரும் குவியலாக வாய்க்காலிலும் குப்பையிலும் கொட்டி கிடந்தது. மக்களுக்கு விநியோகம் செய்யும் அரிசியை குப்பையில் கொட்டிச் சென்றது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.